செய்தியாளரை தாக்கிய திமுகவினர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக கஞ்சா, ட்ரக்ஸ் அதிக அளவில் ஊர் ஊருக்கு புறையூடி போய் கிடக்கிறது. அதுக்கு உதாரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த ட்ரக்ஸ் கடத்தி அவர் வந்து தேடப்படும் குற்றவாளியாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய சென்னையில் அந்த குற்றவாளி சம்பந்தமான இடத்திற்கு சென்று விசாரணை செய்து கொண்டிருந்த பொழுது பத்திரிகையாளர்கள் அந்த செய்தி சேகரிக்க சென்ற நேரத்தில் பத்திரிகையாளர் மேலே, குறிப்பாக நம்மளுடைய பாலிமர் நிருபர் மேலேயும் கேமராமேன் மேலேயும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இது பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே நாங்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் ஒரு புறம், இப்பொழுது அவருடைய நிர்வாகிகளே கஞ்சா கடத்துகிறார்கள், அவருடைய நிர்வாகிகளே ட்ரக்ஸ் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நிருபர் மேலே, தாக்கியவர்கள் மேலே கடுமையான சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நேற்றைக் கூட நிருபர்கள்லாம் அந்த நிருபர் மேலேயே கேஸ் போட்டதாக ஒரு தமிழ்நாடு காவல்துறை அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து தாக்கப்பட்ட நிருபர் மேலேயே வழக்கு தொடுத்ததாக நேற்றைக்கு நம்மளுடைய பத்திரிகையாளர்கள்லாம் கூட இரவு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இது தமிழகத்தில் பத்திரிகையாளர்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சி. 1975 எப்படி ஒரு இருண்ட காலம் இருந்ததோ அதுபோல தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஊர் ஊருக்கு, கிராமம் கிராமம் இன்றைக்கு வந்து அந்த போதைப் பொருள்களினுடைய நடமாட்டம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஊக்குவித்து கொண்டிருக்கிறது. அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தினருக்கு நெருக்கமாக இருந்து கொண்டிருந்திருக்கிறார் என்பது எல்லா இதிலுமே தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இதில் முறையான விசாரணை நடத்தி இந்த குற்றவாளிகளினுடைய பணம், அந்த ஆயுத கடத்த இந்த போதைப் பொருள் கடத்துதலில் சம்பந்தப்பட்ட பணம் யாராருக்கு போயிருக்கிறதோ இதெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.